ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் நீங்கள் எந்த ஒரு லைனிங் ப்ளவுஸ்னாலும் கட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சாரீ பார்த்துடலாம். சாரீ வந்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்டரில் வந்து இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. இதே சேம் பிங்க் கலரில் தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளவுஸ்க்கு தான் நம்ம லைனிங் கட் பண்ண போகிறோம். இதில் இவ்வளோ பெரிய பார்டர் இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் ப்ளவுஸில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் பேக் நெக்குக்கு. இந்த பேக் நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கில் தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இந்த பார்டர் கிளாத் எடுத்துகிட்டு ப்ளவுஸ்க்கு எப்படி துணி கட் பண்ணுறது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு செல்வேஜ் சைடு வந்து என்னோடய ஆப்போசிட்டில், ஓப்பன் பார்ட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஃபோல்டிங் என் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு மடிச்சிருக்கேன். கீழே ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கில் டிசைன் பண்ணுறதுனால நான் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஹாஃப் இன்ச் மட்டும் விட்டுக்கிறேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கீழே மடித்து தைக்கிறதா இருந்தால் 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு அகலத்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு லைனிங் ப்ளவுஸ்னாலும் நான் இந்த சொல்கிற மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணலாம். நான் இப்போ வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச் எடுத்துக்கிறேன். அதோட தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 14.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த அளவுகள் எல்லாமே உங்களோட ஓல்டு ப்ளவுஸ்லேருந்தோ அப்படி இல்லைனா பாடி மெஷர்மெண்ட்லேருந்தோ அளவு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்க் பண்ண பாயிண்டில் லைன் போட்டுட்டு ஷோல்டர் அளவு வந்து 5.75 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவுகள் எல்லாம் நீங்கள் உங்களோட ப்ளவுஸ்க்கு என்ன வைப்பீங்களோ அதை வச்சுக்கலாம். கழுத்தகலம் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக்கோட ஹைட் வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸில் 9.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் லென்த் வந்து 5.75 மார்க் பண்ணுறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42 செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற அந்த மெஷர்மெண்ட்ஸை அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து சில சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அடுத்து செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் வந்து நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். தையலுக்கு 1.5 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 12 இன்ச் வந்து நமக்கு செஸ்ட் லைன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம் ரவுண்ட் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஆம் ரவுண்ட் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சரி, நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஆம் ரவுண்டு வந்து செக் பண்ணிக்கணும். அந்த செஸ்ட் லைன் முடியுது இல்லையா, அந்த இடத்துல நம்மளோட ஆம் ரவுண்டோட பாதி அளவு வருதா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதில் வந்து 8.5 இன்ச் இருக்குது. எனக்கு தேவையான ரெடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 17 பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா 8.5 இன்ச் வரும். அந்தளவு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்து வந்து கீழே கட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைனா ஆம் லென்த் வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடியோ 1/2 இன்ச் குறையவோ கூட்டவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் செஸ்ட் லைனில் எவ்வளோ இருக்கோ அதை விட 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி கீழே வந்து வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணுறேன். இது வந்து பாடி ஷேப் பொறுத்து தான். இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த கஸ்டமருக்கு நான் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறேன். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம சைடில் மார்க் பண்ணுற மாதிரியும் வரும். அது அவங்களோட பாடி மெஷர்மெண்ட், அவங்களோட ப்ளவுஸ் ஷேப் பொறுத்து நீங்கள் மாற்றி கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடு லைன்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல 1 இன்ச் அகலத்துக்கு 4.5 இன்ச் உயரத்துக்கு நான் வந்து டாட் மார்க் பண்ணி விடுறேன். இது எல்லாமே உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிசைன் பண்ணுறதுனால நான் வந்து நெக் மார்க் பண்ணலை, டைரெக்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சுட்டு தேவையான இடத்துலலாம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸ் பீஸில் வந்து அந்த பார்டரில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதனால் இந்த லைனிங் ப்ளவுஸ்லேயும் நான் இந்த செல்வேஜ் சைடே வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக் பார்ட் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே டைரெக்ட் ஆப்போசிட்டில் கிளாத் வந்து மடித்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு செல்வேஜ் சைடே நான் வந்து 4 ஃபோல்டில் துணியை மடித்து போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக.
பேக் பார்ட்டில் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு அந்த அளவு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச் ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் இருக்குது. இந்த அளவு வச்சு தான் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். எப்பயுமே ஆம் ரவுண்ட் வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு ப்ளவுஸில் பேக் பார்ட்டில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவும் பாடிஸும் பாடி பார்ட்டும் கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். 10 இன்ச் வந்து நமக்கு மொத்தமாக ஆம் ரவுண்ட் வந்து கட் பண்ணணும். அதில் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி இந்த துணியை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். 9.5 இன்ச் அகலத்துக்கு நான் துணியை ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே கையோட உயரம் எவ்வளோ தேவையோ அதோட 1/2 இன்ச்சை சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 6.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு ஆப்போசிட்டில் கேப் ஹைட்டு வந்து இதில் 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். செஸ்டோன் 42 இருக்கிறதுனால இதில் நான் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மற்ற அளவுகளுக்கு 3 இன்ச் மார்க் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். லீனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க் பண்ண பாயிண்டில் கையோட உயரத்துலேருந்து கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. நம்ம ஆம் ரவுண்ட் வந்து 10 இன்ச் மெஷர் பண்ணோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கிறேன். உள் பக்கம் வந்து தையலுக்கு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க 8.5 இன்ச்சை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பாயிண்ட்டுக்கு மேலேயும் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 3rd பாயிண்டில் வந்து மேலே 1/4 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கூட மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கூட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ஆம் ஹோல் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆம் ஹோல் இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் வரைஞ்சி ஒரே இடத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். தையலுக்கு 1.5 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஸ்லீவ் மட்டும் தனியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம பேக் ஆம் ஹோல் வந்து நம்ம ரவுண்ட் வரைஞ்சிருப்போம்ல, அதோட ஸ்லீவ் ரவுண்டை வந்து செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ணணும். தையலுக்கான அளவு வெளியில் விட்டுட்டு இந்த மாதிரி பேக் ஆம் ஹோல் மட்டும் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இந்த நாச்சஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அதுவும் இந்த இடமும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரே இடத்துல வந்து முடியும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி திரும்பவும் அகெயின் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட் கட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போட்டுக்கோங்க. கிராஸ் கட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி துணியை இழுத்து பார்த்துட்டு எந்த சைடு கிராஸ் நல்லா வருதோ அந்த சைடு வந்து நீங்கள் பேக் பார்ட்டை எடுத்து போட்டுக்கோங்க. நான் இப்போ கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். கழுத்து அகலம் வந்து வெளியில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த சைடு எந்த பக்கமும் நமக்கு துணி வந்து வெளியில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சைடில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணணும். பேக் பார்ட்டில் கிராஸாக கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட்லேயும் கிராஸாக கட் பண்ணக்கூடாது. கழுத்து அகலம், ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆம் ரவுண்ட் எல்லாத்தையும் இந்த பேக் பார்ட்லேருந்தே நம்ம அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி வந்து அளவு எடுத்து கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்ற வீடியோ எல்லாமே இருக்குது. அதோடய லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு விட்டுக்கிறேன். ஷோல்டர்லேருந்து கழுத்தோட உயரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன் தையலுக்கான அளவும் சேர்த்து. இது வந்து காமன் மெஷர்மெண்ட் தான். இதை விட அதிகமாகவும் மார்க் பண்ணலாம், இதை விட கம்மியாகவும் மார்க் பண்ணலாம். அந்த 6.5 இன்ச் மார்க் பண்ண லைனில் நம்ம வந்து பாக்ஸ் போட்டுட்டு அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து கழுத்து அகலம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நெக் ஷேப் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம் ரவுண்ட் வந்து ஃப்ரண்ட் ஆம் ரவுண்ட் வந்து வரைகிறதுக்காக அதுக்கப்புறம் செஸ்ட் லைனும் இல்லை வெய்ஸ் லைனும் 12 இன்ச் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம் ரவுண்ட் வரைகிறதுக்காக அந்த ஆம் லென்த் வந்து திரும்ப வரைஞ்சி விட்றேன். கார்னர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக திரும்ப ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கர்வ் லைன் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஆம் ரவுண்ட். இது தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு கட் பண்ணணும். இப்போது மேலேருந்து
ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் வந்து 14 ரேஞ்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த்தும் ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த்தும் சேமாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் சேம் லென்த் வந்து வந்தால் எந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும், அது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்றது. இது வந்து கரெக்டான அளவு தான், நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டோட லென்த் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஃப்ரண்ட்டோட லென்த்தும் பேக்கோட லென்த்தும் சேமாக வந்தாலும் நமக்கு தைக்கும் போது வந்து அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. இந்த மாதிரி இருந்தாலும் கட் பண்ணலாம். இதில் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ பார்க்கலாம். இப்போ 14 ரேஞ்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. நெக் லைன் முடிகிற இடத்துலேருந்து நான் 5 ரேஞ்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டாட் பிளேஸ்மெண்ட்லேயும் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வீடியோஸ் வந்து பார்க்கலாம். என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் இதில் வந்து அவங்க கொடுத்த கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட் வச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட் வந்து மார்க் பண்ணிட்டேன். இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா தப்பான ஒரு இடத்துல இருக்குது, அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதனால் இந்த டாட் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டரில் தள்ளி இருக்குது. இந்த ஸோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப வந்து மார்க் பண்ணுறேன். இதுக்கு வந்து வேறு கலரில் சாக் பீஸில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர்லேருந்து 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டாட்டோட அகலம் எவ்வளோ தேவையோ அந்தளவு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர் சாக்கில் நான் மார்க் பண்ணுறது தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இது தான் நான் வந்து அளவு கட் பண்ணிக்க போகிறேன். டாட்டோட அகலம் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். உயரம் வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணப்போ எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் வந்து நம்ம கரெக்டாக எந்த இடத்துல தைக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் நமக்கு ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து மாறுபடும். ப்ளவுஸோட ஃபிட்டிங்க்கு நான் தனியாகவே வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த டாட் ஷேப் வந்து கரெக்டாக எப்படி வந்து மார்க் பண்ணணும் அப்படின்ற செப்பரேட் வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிலருக்கு வந்து ஒரு 4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னா கழுத்தோட உயரம் வந்து இந்த 6 இன்ச்சை விட ரொம்ப கம்மியாக இருந்தாலோ இல்லை 6 இன்ச்சை விட ரொம்ப லோவாக இருந்தாலோ அந்த மாதிரி கட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப லோவாக கட் பண்ணும்போதும் நமக்கு வந்து கழுத்து வந்து விரியும், சின்னதாக கட் பண்ணுறப்பையும் இந்த இடத்துல லூஸ் விழுகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு 4 இன்ச் உள்ளே தள்ளி கிராஸாக இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு நெக் லைனை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த 4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி கட் பண்ணுறது எல்லாமே. இந்த ப்ளவுஸுக்கு தேவையில்லை, 6.5 இன்ச் அப்படின்றது வந்து நமக்கு கரெக்டான அளவு தான். இப்போ ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் இந்த டாட்டோட லென்த் எல்லாமே வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டிச் பண்ணுறப்ப மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் போர்ஷன் மேலே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டோட அளவும் வந்து ரெண்டோட ஹைட்டும் ரெண்டு பார்ட்டோட ஹைட்டும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் லென்த்தில் இருக்கும் போது நமக்கு வந்து பட்டியோட அந்த பெல்ட் பீஸோட உயரம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு லென்த்தை வச்சு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். சைடில் வந்து நமக்கு அந்த பேக் பார்ட்டில் எவ்வளோ இருக்குன்றது பாருங்கள், 3 இன்ச் இருக்குது தையலோடு சேர்த்து. இதை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே இடத்துல இருக்காது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு, உங்களுக்கு நம்ம டாட்லாம் ஸ்டிச் பண்ணி விடப்போ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற தான் செய்யும். அப்படின்றப்ப நமக்கு கீழே பெல்ட் பீஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆயிரும். பெல்ட் பீஸோட அகலமும் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் என்ன அகலம் இருக்கோ அதை விட ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பேக் பார்ட்டில் டாட் இருக்கும் இல்லையா, அதனால் அதை விட ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 லேருந்து 10.5 இன்ச் எடுத்திங்கனாலே காமனாக எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துலேருந்து 4 பீஸ் வந்து 4 லேயர் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்து போட்டுட்டு இப்போ பெல்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். மூணு இன்ச் வந்து நம்ம உயரம் மார்க் மெஷர் பண்ணோம் இல்லையா, அதோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து ஒரே மெஷர்மெண்ட் வர்றதுனால நான் வந்து பெல்ட் பீஸ் வந்து ரெண்டு சைடும் 4 இன்ச்சே எடுத்துக்கிறேன்.
அகலம் வந்து ஒரு 10 இன்ச்லேருந்து 10.5 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல போட் மாதிரி ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு எதுன்னு தெரியறதுக்காக ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் நாச்சஸ் போட்டு தான் ஆகணும். இது ரெண்டு சைடும் ஒரே சேம் மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால நான் ஒரு சைடு நாச் போட்டுக்கிறேன். அது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் கொக்கிப்பட்டி சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது கொக்கிப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ப்ளவுஸ் நெக் லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எதுக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து லைனிங்கில் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயின் கிளாத்தில் சாரீ கிளாத்தில் கட் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த ஸ்லீவ் வந்து பார்டர் சைட் தான் வரும், எந்த சாரீ கிளாத்தாக இருந்தாலுமே. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து பிளேஸ் பண்ணி நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணது மெயின் கிளாத்தில் கட் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் சுருங்கியிருக்கு, இதை நம்ம அயன் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் எடுத்து வச்சு தான் நம்ம ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நான் ரெண்டு ஃபோல்டில் ஃபஸ்ட்டு லைனிங் எப்படி மடித்து போட்டோமோ அதே மாதிரி போட்டிருக்கேன். லைனிங்கில் எப்படி கட் பண்ணுமோ அதே சேம் மெத்தடில் தான் இதிலே கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன், பேக் பார்ட் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கிராஸில் போடணும். ஸ்ட்ரைட் கட் போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்டில் தான் போடணும். இப்போ நம்ம கிராஸ் கட் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பிக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த சைடும் போட்டுக்கலாம். இப்படி ஃப்ரண்ட்டு ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து இந்த சைடு வர மாதிரியும் போட்டுக்கலாம். ஆப்போசிட்டில் இப்படி திருப்பியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்டர் வேணும், எக்ஸஸாக இருக்குது, இதை வச்சு நம்ம பேக் நெக் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல திருப்பி இந்த மாதிரி போடுறேன். ஸ்லீவோட லென்த்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஆம் ஹோல் இந்த சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பெல்ட் பீஸ் வந்து இந்த இடத்துல வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்டருக்கு மேலே நமக்கு கொஞ்சம் கிளாத் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த பெல்ட் பீஸை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் தலையில திருப்பி போட்டிருக்கேன், அதனால இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து பெல்ட் பீஸ் வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கிளாத்தை வந்து முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா கிளாத்தையும் நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல கேப் இருக்குது, எந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து மெயின் கிளாத்லேயும் லைனிங்லேயும் கட் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏற்கனவே நம்ம சேனலில் லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேல் ஐகார்ட்லேயும் வீடியோட லாஸ்ட்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.